மகிமைப்படுவதாக. நேரிலே செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக்கும். ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். இந்த இதை தடை வாசிக்கும் பொழுது பல தடைகளை கொண்டு வருவான் சத்துரு. ஆகவே அந்த தடைகளை எல்லாம் உடையும். முதலாவது இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நேரங்களை ஆண்டவரே ஆயுஷ நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து வாசிக்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆமே, நன்றி. இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 84. சங்கீதம் 84 கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகன் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களை நீலடக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மளை பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோவின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 85 கோராகன் புத்தருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் ஓடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பும் அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சு விடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். சங்கீதம் 86 தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்மாவை காத்தறலும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நிரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, உமது அடியானுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருள்வீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமது நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தை நடப்பேன்.
நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கவும் இரக்கவும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையும் உமது அடியான கருளை உமது அடியான குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே என் பயனர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாம் வாசித்தோம். நான் செபிப்போம். அன்பின் பல்லவ பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை போற்றும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. காலையிலிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடும்படியாக நீர் ஆண்டவரே நாங்களே ஒருமனப்பட்டு செபிக்கிறங்க தாவே. எங்களோட கலந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் செபிக்கும்படியாகவும் அவர்களுக்கும் தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் பூர்த்தியாக்கும்படியாக நாங்கள் கேட்குறோங்க தாவே. ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் நீர் கேட்க வேணுமா செபிக்கிறோம். விண்ணப்பத்துக்கு நீர் செவி சாய்க்க வேணுமா செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவர், தாவீதின் சத்தத்தை கேட்டு அவனுடைய விண்ணப்பத்துக்கு நீர் செவி சாய்த்த தேவன் ஆண்டவர, அப்பா எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் அதை மன்னிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீருக்க தாவே. ஆண்டவர, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல பாவங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மன்னிக்கும் தன்மை உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளது என் தேவன் கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறோம். அவங்களையெல்லாம் விட்டு விட்டு கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்போது நீர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கத்து நீ கிருபை செய்யுங்க ஆண்டவர. கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டான போராட்டத்தின் மத்தியில் இருந்தால் ஆண்டவர அகங்காரிகள் ஆண்டவர் எங்களை விழுங்கலாம் என்று பார்த்தால் அதிலிருந்து கத்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறவரே மிக்கு ஸ்தோத்திரங்க தாவே. சத்துருகள் மத்தியில் ஆண்டவர் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர எங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை எல்லாவற்றையும் முறியடித்து தேவ ஆவியானவர் நம்முடைய மகிமை ஆண்டவர் எங்கள் மத்தியில் ஆண்டவர் வெளிப்பட கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர. அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொரு என்னென்ன விடுபட வேணுமோ அதை விடுபட்டு உம்முடைய பாதத்தில் வர கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர. அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை அப்பா நீர் போதித்து தர வேணுமா செபிக்கிறாங்க தாவே. உம்முடைய வழியில் நடக்க நீ கிருபை செய்யுங்க ஆண்டவர. உண்மை மாதிரியாக கொண்டு அதன்படி ஆண்டவர் அடிசூழ்நிலை நடக்க என் தேவன் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அடுத்து பிரயோஜனப்படுத்த வேணுமா செபிக்கிறாங்க தாவே. மனபோன வாழ்க்கையில் வாழாதபடி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளில் கத்தாவே என் தேவனை நோக்கி ஆண்டவர் விண்ணப்பங்களை பண்ணி எங்களுடைய அப்போ அந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கலைந்து என் தேவன் ஆண்டவர் நீர் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து கத்தாவே நல்ல காரியங்களை செய்ய கத்துற ஆண்டவர் நாங்கள் இடம் கொடுக்க கத்த கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க தாவே. உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர்க்க தாவே. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன கத்தராண்டவர கத்தாவே, அந்த தகுதி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தர வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்துங்க தாவே. சோப்பா நீ தகுதிப்படுத்த ஆண்டவர் உம்முடைய நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் கேட்க கத்தாவே ஒரு அப்பா நல்ல பக்கம் உள்ள மனது நீர் எங்களுக்கு தர வேணுமா செபிக்கிறாங்க தாவே. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டுங்க தாவே. உலகத்துக்கு ஒத்த காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை கண்களை வைக்காதபடி சோப்பா உண்மையிலே எங்களுடைய கண்களை பதிய வைக்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர. நீ அப்படி ஆக ஆண்டவர் எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று கத்தா வேங்கி கொண்டிருக்க ஓடு ஆண்டவர் உள்ளங்கள்லையும் கத்தர் ஆண்டவர் இறங்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் கொடுக்கும்போது நீ இறங்குற தேவனாக இருக்கிறீர கத்தாவே.
அப்படியாக ஆண்டவர் அப்பா சிறுமி எளிமையானவனாக கத்தாவை எங்களை நிரப்பா தாழ்த்தி நாங்களா பூண்டு சமூகத்தில் எல்லா காரியங்களையும் உலக காரியங்களையும் விட்டு கத்தரோடு இணைந்திருக்க கத்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. இந்த நாளில் பலவீனத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும் அப்பா திருமணம் ஆகாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கடன் தொல்லையில் பாரத்தினால் கவலைப்படுகிற ஒவ்வொருடைய ஆண்டவர வாழ்க்கையில் ஆண்டவர மட்டும் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களுக்காக சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செவியை சாய்க்க வேணுமா செபிக்கிறாங்க. தாவை மனம் போன போக்கில் போற பிள்ளைகளை மனம் திரும்ப வைக்க வேணுமா செபிக்கிறான். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உண்மை விட்டு தூரம் போகாதபடி கத்தாவே உண்மை நோக்கி வர்ற கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர. அப்பா இதுவரையில் நடந்த வாழ்க்கையில எல்லாம் விட்டு கத்தரை ஆண்டவர் முழு இதயமாக ஆண்டவர ஏற்றுக்கொள்ள கத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்க வேணுமா செபிக்கிறான். அப்பா எல்லாம் உம்முடைய கரத்திலே தரு இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொல்லாத சக்திகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டுகிறோம், ஆமென்.